பைக் டெக்னீஷியன் ஒன் அனைவருக்கும் வணக்கம். நரமத் பேசுகிறேன். இது வந்து கிளாசிக் 350 BS6 ராயல் என்ஃபீல்ட். முதல் முறையாக ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக வந்தது. ஸோ ஒரு வாய்ப்பு கிடச்சிது. உடனே என்ன பண்ணினேன், அந்த கவர் ECU எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அந்த கவர் ரிவ்யூஸ் பண்ணேன். ஸோ கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டன்னம் போல்ட்டு 2 ஸ்க்ரூ கலெக்ட்னா கவர் வந்துடுது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம TCI CDI மாதிரி கொஞ்சம் பெருசாக அந்த ECU யூனிட் வந்து த்ராட்டில் பாடியோடு இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கிட், ஒரு சென்சார் கிட், அது தனியாக மாற்ற முடியாது. எது போச்சுனாலும் மொத்தமாக தான் மாற்றி ஆகணும். ஸோ டோட்டலாக சென்சாரை மாற்றி ஆகணும். இப்போ என்ன அதான் MLAT எரிஞ்சிகிட்டே இருக்குது. ஸோ என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்க போகிறோம். வண்டி நான் அடைச்சடைச்சு போகுது, வண்டி ரேஸ் பண்ண போகல, இதான் பிரச்சனை. ஆனால் MLAT எரிஞ்சிகிட்டே தொடர்ச்சி எரிஞ்சிட்டுருக்குது. ஸோ MLAT எப்படி ரீட் பண்ணுன்றதுக்காக அந்த பதிவு போடுறேன். என்ன பார்த்திங்கன்னா ஆக்சல்டர் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்காங்க, ஃபுல் த்ராட்டிலில் பிடிச்சிக்காங்க. அதுக்கப்புறம் சாவி ஆன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கிளிச் ஆன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சை வந்து ஒரு 5 முறை பிடித்து விட வேண்டும் அப்படின்னு கம்பெனியில் சொல்கிறாங்க. சில நேரங்களில் ஒரு வாட்டி பிடிச்சாவே சரியாக இருக்குது. ஸோ கிளச்சை வந்து 5 முறை பிடிச்சி விட சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு 4 முறை பிடிச்ச உடனே பிளிங்க்கு வந்து கட் ஆகிட்டு அந்த பிளிங்க் கோடு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எத்தனை எரர் கோடு இருக்குது அப்படின்றத காமிக்குது. ஸோ அதுக்கான ஒரு பதிவு தான் இது. ஸோ எரர் கோடு எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரை ஃபுல்லாக திருக்கிக் கொள்ளுங்கள், அப்புறம் வந்து ஃபுல் த்ராட்டிலில் வச்சுக்காங்க, கீ ஆன் பண்ணுங்கள், கில் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள், கிளச்சை வந்து ஒரு 5 முறை பிடித்து விடவும். அப்படி பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா அந்த MI லைட் வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஷார்ட் எத்தனை, லாங் எத்தனைன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லாங் 3, ஷார்ட் 3, 33. அதாவது ஃபியூல் இன்ஜெக்ஷன் சர்க்கியூட் மால் ஃபங்க்ஷன், அதாவது ஃபியூல் இன்ஜெக்ட் ஆகிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ என்னெல்லாம் பார்க்க முடியும் இந்த ஃபால்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது புதுமையான ஃபால்ட் தான் ஓரளவுக்கு. இப்போ வந்து பெரும்பாலும் BS6 வாகனங்களில் இந்த பிரச்சனை வந்து அந்த ஃபியூல் பம்பு மூலமாகவும் இன்ஜெக்டர் மூலமாகவும் இது வந்து நடந்துகிட்ருக்குது. அதில் நம்ம வந்து என்ன ஃபால்ட்டு பார்க்கலாம் இந்த ஃபால்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா ஃபியூல் பம்பு வயர் தான் லூஸாக இருக்கா, நம்ம அது மட்டும் பார்க்க முடியும். ரெண்டாவது என்ன பண்ண, ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்கும், ஒவ்வொரு பம்புக்கும் லெவல் இருக்கும். ஸோ அதை வந்து இன்றைக்கி பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப லாங்லேருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக செஞ்சாகணும். சரி சிம்பிளாக முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு சின்ன முயற்சி பண்ணேன். ஸோ அது முடியல. ஆனால் என்ன நான் பார்த்தேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த ஃபால்ட் வந்து எரேஸ் பண்ண முடியல, இந்த ஃபால்ட் ரெக்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா டைம் எனக்கு ரொம்ப ஷார்ட்டு, கஸ்டமருக்கும் ரொம்ப அர்ஜென்ட். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்போட வயரிங் செக் பண்ணுறேன், ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். ரெண்டாவது வந்து ஃபியூல் இன்ஜெக்டருடைய சாக்கெட்ஸ் ஏதாவது லூஸாக இருக்கா, கனெக்ஷன் லூஸாக இருக்கான்னு செக் பண்ணேன். மூணாவது என்ன பண்ணேன், த்ராட்டில் இந்த கிட்டு, அதாவது ECU கிட்டுடைய சாக்கெட், மொத்த சாக்கெட் வந்து லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்தேன். ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. சிறப்பினும் பார்த்திங்கன்னா அந்த அடைச்சடைச்சு போகிறது கொஞ்சம் கூட குறையில. அதுக்கப்புறம் டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் இருந்தது, சந்தேகமாக இருந்தது. ஸோ என்ன பண்ணால் ஒரு லிட்டர் பெட்ரோல் ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்து கேனிஸ்டர் செக் பண்ணி பார்த்தேன், ஏதாவது பெட்ரோல் கசிவு இருக்கா, அந்த லாஸ்ட் டியூப் வரும் பார்த்திங்களா, அந்த கசிவு பெட்ரோல் இருந்ததுன்னா கேனிஸ்டர் ஃபுல்லான அந்த பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அதேமாதிரி கம்பெனி உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒரு வேளை கேனிஸ்டர் ஃபுல்லாக இருந்தால் இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் லைட் 33 காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே பார்க்குறதுக்கான வாய்ப்பு குறைந்து விட்டது, அதான் உண்மை. ஸோ கஸ்டமரும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இல்லை நான் போகணும், அர்ஜென்ட்டாக நான் பார்த்துக்கிறேன் கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்காக அதை பதிவு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து BS6 வந்து மால் ஃபங்க்ஷனாக எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான பதிவு மட்டும்தான் இன்றைக்கி கிடச்சிது. ஸோ இந்த ஃபால்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பாக விரைவில் அடுத்த வண்டி வரும்போது நிச்சயமாக ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக கண்டுபிடிச்சி இதை செஞ்சுருவோம். அதே மாதிரி கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில நேரங்களில் இந்த ECU கிட்டு அப்படியே வேறு ஒன்று போட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ட்டுருக்காங்க. கண்டிப்பாக அதையும் கற்போம். நன்றி, வணக்கம்.